தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசம்பந்தப் பெருமான் திருவாய் மறந்தருடைய முதல் திருமுறை திருச்செங்காட்டங்குடியும் திருமருகலும் பண்டபாடை. அந்த மும்மாதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவணை யானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நாவல் மந்திர வேதங்கள் ஓதும் நாவல் மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் சீர்குள் செங்காட்டம் குடி அதனுள் செந்தமிழோர்கள் பரவியேயத்தும் சீர்குள் செங்காட்டம் குடி அதனுள் கந்தம் மகில் புகையே கமழும் கந்தம் அகில் புகையே கமழும் கணபதியே சரம் காமுரவே கந்தம் அகில் புகையே கமழும் கணபதியே சரம் காமுரவே அந்தமுமாதியும் நான் முகனும் அரவணையானும் அறிவறிய அந்தமுமாதியும் நான் முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓது நாவர் மந்திர வேதங்கள் ஓது நாவர் மருகள் நிலாவியமைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்குள் செங்காட்டம் குடியதனுள் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்குள் செங்காட்டம் குடியதனுள் கந்தம் அயிர் புகையே கமழும் கணபதியே சரம் கந்த மகில் புகையே கமழும் கணபதியே சரம் காமுரவே கந்தம் மகில் புகையே கமழும் கணபதியே சரம் காமுரவே ஞானசம்பந்தப் பெருமான் திருவாய் மறந்தருடைய முதல் திருமுறை திருச்செங்காட்டங்குடி சிறுத்தொண்டை நாயனாரை சிறப்பித்து பாடிய திருப்பதிவம். செடி நூகரும் சமணர்களும்
செந்தமிழ் வேதம் பண் சீகாமரம் திருக்கச்சியேகம்பத்தில் பாடியது. கோவிளம்
நொச்சியேவன்னீ மதி கோவிளம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியால் நொச்சியே வன்னி கொன்றை மதி கோவிளம் உச்சியே புனைதல் வேடம் விடை ஊர்தியால் கச்சியே கம்பம் மேய கரை கண்டனை ஏகம்பம் மேவிய கரை கண்டனை ஏகம்பம் உச்சியில் நொச்சி வன்னி கொன்றை மதி கோவேளம் உச்சியே புனைதல் கச்சி ஏகம்பம் உச்சியே புனைதல் நொச்சியே கச்சி ஏகம்பம் உச்சியே புனைதல் வன்னி கச்சி ஏகம்பம் உச்சியே புனைதல் கொன்றை கச்சியேகம்பம் உச்சியே புனைதல் மதி கச்சியேகம்பம் மேய உச்சியே புனைதல் கோவிளம் நொச்சியே பன்னி கொன்றை மதி கோவிளம் கச்சியே கம்பம் உச்சியே புனைதல் கச்சியே கம்பம் விடையூர்தியால் நச்சியே தோழுமில் மேல் வினை நையுமே வினை நையுமே நச்சியே தொழுமில் கச்சி ஏகம்பம் தொழுமில் நும்மேல் வினை விளங்கிழை மாட்டந்தை மலை மங்கை ஒரு பாகத்து விளங்கிழை மாட்டந்தை மலை மங்கை ஒரு பாகத்து உளம் குளையிருத்திய பொருத்தனிடம் என்பரே விளங்கிழை மாடந்தை மலை மங்கையோரு பாகத்து உளம் குளையிருத்திய பொருத்தனிடம் என்பர் வளங்கெழுவு தீபமோடு தூவ மலர் தூவீ
மலங்கிழை மாட்டந்தை மலை மங்கை ஒரு பாகத்து உளம் கொலையிருத்திய ஒரு தன்னிடம் என்பர் பழங்கழுவு தீபமோடு தூபமலர் தூவி தூபமலர் தூவி நலங்கழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே நலங்கழுவி நாளும் வழிபாடு செய் ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மறந்தருளிய மூன்றாம் திருமுறை தலைவன் தலைவி கூற்றாக பாடியது அடியார் பெருமக்களுக்கு எந்த வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவனிடத்தில் முறையிட வேண்டும் என்று பறவைகளையும் குருகு என்று சொல்லக்கூடிய குயில்களையும் தூது விடுவதாக அமைந்த திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தில் சிறுத்தொண்ட நயனாரை சிறப்பித்து பதிகம்பூராக பாடியிருக்கிறார்கள். அந்த பதிகத்திலிருந்து இரண்டு பாடல்கள் இப்பொழுது. குறை கொண்டாரிடர் தீர்த்தல் குறை கொண்டாரிடர் தீர்த்தல் கடன் அன்றே குளிர் பொய்கை குறை கொண்டார் இடர் தீர்த்தல் கடன் அன்றே குளிர் பொய் துறைக்கண்டை அவர் குருவே துணை பிரியா மடனாராய் துணை பிரியா மடனாராய் கரை கண்டல் பிறை சென்னி கணபதி சரமேய கணபதி சரமேய சிறு தொண்ட பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே செங்காட்டங்குடி கணபதி சரத்து குறை கொண்டார் இடர் தீர்த்தல் கடன் அன்றே குளிர் பொய்கை
துறை கெண்டை அவர் குறுகே துணை பிரியாமடனாய் கரை கண்டல் பிறை சென்னி கணபதி சரமே சிறு தொண்டல் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே கூறால் இறை தேந்து கூறால் இறை தேந்து குலமுலவி பயல் வாழும் கூறால் இறை தேந்து குலமுலவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தாராவே மடனாராய் தமியேற்கு ஒன்று உரையீரே சீராளல் சிறு தொண்டல் சீராளல் சிறு தொண்டல் செங்காட்டம் குடிமேய சீராளல் சிறு தொண்டல் செங்காட்டம் குடிமேய பேராடல் பெருமான் சீர் பேராடல் பெருமான் சீர் பேராடல் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே பேராடல் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே ஞானசம்பந்த பெருமான் திருவாயு மலர்ந்தருளிய மூன்றாம் திருமுறை முன்வினை வருகின்ற வினை சென்ற வினை மூன்று வினைகளும் தீருகின்ற பதிகம் பண் சாதாரி விங்கு வெள்ளை கழனி மிகு விங்கு வெள்ளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் வெள்ளை கழனி மீது கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் விங்கு வெள்ளை கழனி மீது கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மங்குளோடு நீள் கோடிகள் மங்குளோடு நீள் கோடிகள் மாடமலி நீடு பொழில் மங்குளோடு நீள் கோடிகள் மாடமலி நீடு பொழில் மங்குளோடு நீள் கோடிகள் மாடமலி நீடு பொழில் மாகரல் ஊல மங்குளோடு நீள் கோடிகள்
மாடமலி நீடு பொழு மகரலோல மங்கொள்ளோடு நீள் கோடிகள் மாடமலி நீடு பொழு மகரல் உள்ள கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள்ளர் திங்கள் அண்ணே கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள்ளர் திங்கள் அண்ணே சடையினார் கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள்ளர் திங்கள் அண்ணி செல்சடையினார் கொங்கு விரி கொன்றையோடு கங்கை வள்ளர் திங்கள் அண்ணி செல்சடையினார் செங்கல் வேட்டை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் திருமுடனே செங்கல் வேடையல்லாட்டி சேர்பவர்கள் தீவினைகள் திருமுடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒலி ஆடல் 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 கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒலி ஆடல் கவின் எய்தி அழகார் மலையின் நிகர் மாடம் உயர் நீள் கோடிகள் வீசும் மலிமாகரல் உளான் இலையின் மலிவேல் நுணைய சூலம் வலன் ஏந்தி எரி புன்சடை நுள் அலைகொள் புன்னல் ஏந்து பெருமானடியை ஏத்த வினை அகலும் மிகவே காலையொடு துந்துவிகள் சங்கு குழையால் முழவு காமருவு சீர் காலையொடு துந்துவிகள் சங்கு குழையால் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரலுளான் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரலுளான் காலை மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரலுளான் துந்துவிகள் காலை மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரலுளான் சங்கு காலை மாலை வழிபாடு செய்து முழவு காலை மாலை வழிபாடு செய்து குழல் காலை மாலை வழிபாடு செய்து துந்துவியல் சங்கு குழையால் முழவு காலை மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ் மாகரலுள தோலையுடை பேணியதன் மேலோ சுட நாகமசையா அழகிதா பாலையன நீரு புனைவானடியை ஏத்த வினை பறையும் உடனே வினை பறையும் உடனே இங்கு கதிர் முத்தினோடு
பொன்மணிகள் உந்தி எழில் மெய்யுள் உடனே இங்கு கதிர் முத்தினொடு பொன்மணிகள் உந்தி எழில் மெய்யுள் உடனே மங்கையரும் மைந்தர்களும் மண் புனல்லாடி மகிழ் மாகரல் உலான் மங்கையரும் மைந்தர்களும் மண் புனல்லாடி மகிழ் மாகரலுலான் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்கள் அணி செல்சடையினான் அடியையே நுங்கள் வினை தீர மிகையத்தி வழிபாடு நுகராயழுமினே மாகரலுலான் வழிபாடு ஏத்தி நுகரா துஞ்சு நருணீலமிருளிங்க ஒளி தோன்ற மதுவார் கழனிவாய் மஞ்சு மலிப்பும்பொழியின் மயில்கள் நடமாடல் மலிமாகரல் உலான் பஞ்ச மத யானை உரி போர்த்து மகிழ்வானோர் மழுவாடன் வளரும் நஞ்சமிருள் கண்டம் உடைநாதன் அடியாரை நலியாவினைகளே மண்ணும் மறையோர்கள் ஒடுப்பால் படிம மாதவர்கள் கூடி உடனாய் இன்ன வகையால் இறந்து இனிது இமையோரில் எழுமாகரல் உலான் மின்னை விரிப்புண் சடையின் மேல் மலர்கள் கங்கையொடு திங்கள் எனவே உண்ணும் அவர் தொல்வினைகள் ஒழுக உயர்வான் உலகம் ஏறியவின நெறிகள் சலவந்தனையும் ஏற்பினைகள் விட்டல் உருவீர் மைகொள் விரி காணல் மதுவார் கழனிவாய் மாகரல் உலான் எழிலதாறு கையகரி கால்வரையின் மேல குறித்தோனுடைய மேனி அழகார் ஐயன் அடி சேர்பவரை அஞ்சி அடையா வினைகள் அகலும் மிகவே தூசுதுகளில் கொடிகள் மேகம் ஒரு தோய்வன பொன் மாடம் இசையை மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலிமாகரலுளார் பாசுபதவிச்சை வரி நச்சரவு கச்சையுடை பேணி அழகார் பூசுபொடி ஈசன் என ஏத்த வினை பறையும் மாகரல் உலான் ஈசன் என ஏத்த வினை நித்த நில போகும் உடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழுநீர் குவளை தோன்ற மது உன் பாய வரி வண்டு பல பன்முரலும் ஓசை மது உண்டு வண்டு பன்முரலும் ஓசை பயில் மாகரல் உலான் சாய விரல் ஊன்றிய இராவணன தன்மை கட நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்தும் அடியார்கள் வினை ஆயினவும் அகழ்வது எளிதே.
நாளின் நல பைங்கழல்கள் நீள் முடியின் மேல் உணர்வு காமுறவினார் மாலும் மலரானும் அறியாமை எரியாகி உயர் மாகரல் உளான் நாளும் எரி தோலும் உரி மாமணியனாக மொடுக்கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்தி விடை ஊர்தி உடை அடிகள் அடியாரை அடையா வினைகளே கடை கொள்ளெடு மாடமிகு ஓங்கு கமழ்வீதி மலி காடி அவர் ஓன் கடை கொள்ளெடு மாடமிகு ஓங்கு கமழ்வீதி மலி காடி அவர் ஓன் அடையும் வகையால் பரவி அரணையடி கூடு சம்பந்தனுரையால் மடைகள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகரருளான் அடியை உடைய தமிழ் பத்து உணர்வார் அவர்கள் தொல்வினைகள் ஒழுகும் உடனே அப்பர் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய ஆங்காம் செந்தமிழ் பேதம் பல பல காமத்தராகி பல பல காமத்தராகி பதை தெழுவார் மனத்து உள்ள பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்து உள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் பல்லம் ஏந்திரண்டு சுடரும் வான்கையிலாய மலையும் பல்லம் ஏந்திரண்டு சுடரும் வான்கையிலாய மலையும் நல்ல மாக்கெடில புனலும் நல்ல மாக்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவர் யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவர் யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்பர் பெருமான் திருவாய் மகந்தருடைய நான்காம் செந்தமிழ் வேதம் அடுத்தானை புரி தானை அடுத்தானை புரி தானை அச்சுனக்கு பாசு பதம் அடுத்தானை உரி தானை அச்சுனக்கு பாசு பதம் கொடுத்தானை பதம் கொடுத்தானை பாசு பதம் கொடுத்தானை அச்சுனக்கு பாசு பதம் கொடுத்தானை
அர்ஜுனக்கு பாசுபதம் கொடுத்தானை குல பரையை சிலை யாக கூறம் தொடுத்தானை புறம் எரிய தொடுத்தானை புறம் எரிய அம்பு தொடுத்தானை புறம் எரிய சுனை மல்க கையிலாயம் எடுத்தானை எடுத்தானை கையிலாயம் எடுத்தானை சுனை மல்கு கையிலாயம் எடுத்தானை சுனை மல்கு கையிலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே வைத்தே அப்பர் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய நான்காம் செந்தமிழ் வேதம் இறைவனுடைய திருவடி நிழலை நினைத்தால் எந்த குறையும் வராது. பூங்கடல் தொழுதும் புண்ணியார் உன் பொற்கடலில் இங்கு இருக்கப் பெற்றேன் என்ன குறையுடைய என்று அப்பர் பெருமான் கேட்டார். அந்த நான்காம் செந்தமிழ் வேதம் கழல் தொழுதும் புண்ணிய புனிதா உன் பொற்கழல் இங்கு இருக்கப் பெற்றேன் என்ன குறையுடைய என்ன குறையுடையேன் உன் பொற்கழல் இங்கு இருக்கப் பெற்றேன் என்ன குறையுடையேன் தெங்கங்குளையாறு கமுகு இளவாழை மாவோடு மாதுளம்
மாதுளம் கமுகு இளவாழை மாவோடு மாதுளம் பல தீங்கணி சிதறும் திருவாரூர் அம்மானே திருவாரூர் அம்மானே பல தீங்கணி சிதறும் திருவாரூர் அம்மானே மூக்குவாய் செவி கண்ணுடல்லாகி வந்து மூக்குவாய் செவி கண்ணுடல்லாகி வந்து மூக்குவாய் செவி கண்ணுடல்லாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து மூக்குவாய் செவி கண் உடலாகி வந்து ஆக்கும் ஐவர்தம் ஆப்பை அவிழ்த்து அருள் நோக்குவான் நம்மை நம்மை நோய்வினை வாராமே நோக்குவான் நம்மை அருள் நோக்குவான் நம்மை நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம் பண்ணே நோய்வாராமே காக்கும் நாயகன் கச்சியேகம் பனே நோக்குவான் அருள் நோக்குவான் கச்சி ஏகம்பன் அருள் நோக்குவான் நோய் வாராமே காப்பான் கச்சியேகம்பன் நோய்வினை வாராமே காக்கும் நாயகன் கச்சி ஏகம்பனே ஏகம்பனே ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் பெருமானை தேடுபவர் யார் பெருமானை பாடுபவர் யார் பெருமானை தீண்டுபவர் யார் பெருமானை அவியடுவார் யார் என்று அப்பர் பெருமான் கேள்வி கேட்டு என்னன்னார் இந்த தொழில் செய்ய வேண்டும் என்று அப்பர் பெருமான் பட்டியலிட்டு சொல்கிறார் அந்த திருத்தாண்டம் இப்பொழுது ஆடுவாய் நட்டம் அளவில் குன்றாது ஆடுவாய் நீ நட்டம் அளவில் குன்றாது ஆடுவாய் அவியடுவார் அருமறையும்
நடுவாய் நீ நட்டம் அளவில் குன்றாது அருமறையோர் அவி அடுவார் பரவுவார் அவி அடுவார் அருமறையோர் அவி அடுவார் அருமறையோர் தீண்டுவார் மலை மகளும் கங்கையாளும் உன்னை தீண்டுவார் மலை மகளும் கங்கையாடும் உன்னை தேடுவார் திருமாலும் நான் முகனும் திருமாலும் ஆன்முகனும் தேடுவார் பாடுவார் தும்புருவும் நாரதாதி பாடுவார் துன்புருவுள்ளாரதாதி உன்னை தீண்டுவார் மலை மகளும் கங்கையாடும் உன்னை தேடுவார் திருமாலும் நான்முகனும் உன்னை பாடுவார் துன்புருவுள்ளாரதாதி நாய் அடியேன் செய்குற்றேவள் குறை உண்டோம் திருவாரூர் குடி கொண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாயு மறைந்த ஒழிய திருப்பதி பூம்படி மக்களம் பொப்படி மக்களம் பூம்படி மக்களம் பொப்படி மக்களம் என்று இவற்றால் ஆம்படி மக்களம் ஆகிலும் ஆரூரினிது அமர்ந்த படி மக்களம் வேண்டுவரே தமிழ் படி தமிழ் மாலைகளால் படி மக்களம் செய்து தாம் படி மங்களம் வேண்டுதிரேல்
மாலைகளால் நாம் படிமக்கலம் செய்து உயிர் தொழுது உய்மட நெஞ்சமே தமிழ் மாலைகளால் நாம் படிமக்கலம் செய்து தொழுது உய்மட நெஞ்சமே சொல்லரும் பூகழான் தொண்டைமான் களிற்றை சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சொல்கொடி முல்லையால் கட்டிட்டு சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சூழ் கோடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவரே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரைபிடை ஏறி பல்களை பல்களை போருள்ளே படுத்துயர் களையாய் பல்களை போருள்ளே படுத்துயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பல்களை போருள்ளே படுத்துயர் களையாய் பரஞ்சுடரே மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகம் என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் 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 என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை
உடையாய் அடிமைக்கு ஆரம்பே பன்னாள் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பன்னாள் உனை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடு கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் பிற்பட்டு இங்கு இருந்தேன் என் நாயகமே உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன் பன்னால் உனை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு நோய்க்கு விருந்தாயே என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே அருளுடை சூடரே அழிந்ததோர் கண்ணியே அருளுடை சூடரே அழிந்ததோர் கண்ணியே பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கல்லையே புகழ்ச்சியை கடந்த பொருளுடை கல்லையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொருளே தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களது அருளுவது இனியே மணிவாசகப் பெருமான் திருவாய் மறந்தருடைய திருக்கோவையார் அடியார் பெருமக்கள் எவ்வளவு சிவபூஜை செய்து பலன் அதிகமாயிருந்தாலும் பெண்களிடத்தில் நாம் சென்றால் நம்முடைய பூசை அத்தனையும் ஒரு நொடிப்பொழுதில் போய்விடும் என்று மணிவாசகப் பெருமான் சொல்கிறார் ஒரு பெரிய கதையை இது வைத்திருக்கிறார் பாம்பு யானை மயில் ஓணான் இந்த நான்கு ஜீவராசிகளை வைத்து நமக்கு பாடம் புகட்டிருக்கின்றார் மணிவாசகப் பெருமான் அந்த பாடல் கோம்பிக்கு ஒதுங்கி மேயாமஞ்ஞை கோம்பிக்கு ஒதுங்கி மேயாமஞ்ஞை குஞ்சரம் கோள் இழைக்கும் கோ
ஆக்கி ஒதுங்கி மேயாமை குஞ்சரம் கோழைக்கும் பாம்பை பிடித்து படம் கிழித்து பாம்பு குஞ்சரம் கோள் இழைக்கும் குஞ்சரம் பாம்பு குஞ்சரம் கோள் இழைக்கும் மஞ்சை பாம்பை பிடித்து படம் கிழிக்கும் மஞ்சை பாம்பை பிடித்து படம் கிழிக்கும் குஞ்சரம் பாம்பு மஞ்சை கோம்பிக்கு ஒதுங்கி மேயா மஞ்சை குஞ்சரம் கோள் இழைக்கும் பாம்பை பிடித்து படம் கிழித்து ஆங்கப்பனை முளைக்கேன் தேம்பல் துடியடை மான் மடனோக்கில் தில்லை சிற்றம்பலவன் ஆம்பொத்தடமலர் சூடும் என் ஆற்றல் அகற்றியதே என் ஆற்றல் அகற்றியதே மஞ்சை என்றால் மயில் கோம்பி என்றால் போனான் பாம்பு குஞ்சரம் என்று யானையை கொண்டுவிடும் அப்பேற்பட்ட பாம்பை மயில் அதனுடைய படத்தை கிழித்துவிடும் அப்படி வலிமை பெற்ற மயில் வேலியில் ஓணான பார்த்தால் தலையை திருவிட்டு செத்துவிடும் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு பெண்களிடத்தில் நாம் அப்படி இருந்தோம்னா நம்ம செய்த புண்ணியம் அத்தனையும் ஆற்றல் அகன்றுவிடும் என்று மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார் இப்பொழுது ஒன்பதாம் திருமுறை திரு இசைப்பா பக்தியாய் உணர்வோய் அருளை வாய் மடுத்து பக்தியாய் உணர்வோய் அருளை வாய் மடுத்து பருகுதோரமோதம் ஒத்து அவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவராழிவர்தம் திரு உரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகெலாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கு ஓர்வித்துமாய் ஆரூராதியாய் விதிவிடங்கராயாரூர் ஆதியாய் விதிவிடங்கராய் நடங்குலாவினரே விதிவிடங்கராய் நடங்குலாவினரே
திரு இசைப்பார். சேவிக்க வந்து அயன் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவதத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாவிக்கும் பாவதத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பத்தாம் திருமுறை திருமந்திரம் சடங்கது செய்து தவம் புரிவார்கள் கடந்தனில் உள்ளே கருமராய் தொடர்ந்தெழு ஜோதி துளை வழியே அடங்கிடும் அன்பினது ஆயிழை பாலே பதினோராம் திருமுறை மூத்த திருப்பதிகம் காரைக்காலம்மையார் திருவாய் மலர்ந்தவியது கொங்கை தீர்த்தங்கினர் ரம்பெழுந்து கொங்கை தீர்த்தங்கினர் ரம்பெழுந்து குண்டுகன் வெண்பர் கோழி வயிற்று கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகன் வெம்பர் கொழி வயிற்று பங்கே சிவன் திருப்பற்கள் நீண்டு பங்கே சிவன் திருப்பற்கள் நீண்டு பரடுயர் நீகனை காலோர் பிழ்வே பங்கே சிவன் திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீகனை காலோர் பிழ்வே தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆடே அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் அப்பன் இடம் திரு அலங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் இடம் திரு செக்கிழார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய பெரிய புராணம் நேற்று சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூஜை முன்னிட்டு
சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலிருந்து ஒரு சில பாடல்கள். இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையில்லை இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை அத்தரு திரு அடியினை கீழ் சென்று அணைய இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை அத்தரு திரு அடியினை கீழ் சென்று அணைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகிழ் வைரவனாய் வைரவனாய் திருமலை நின்று அணைகின்றார் இத்தன்மை நிகழும் நாள் இவர் திருத்தொண்டு இரும் கையிலை அத்தரு திரு அடியினை கீழ் சென்று அணைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தாம் சித்த மகிழ் வைரவனாய் திருமலை நின்று அணைகின்ற திருமலை நின்று அணைகின்ற அருள் பொழியும் திருமுகத்தின் அணிமுருவல் நிலவெறிப்ப அருள் பொழியும் அணிமுருவல் நிலவெறிப்ப மருள் பொருள் மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் செங்காட்டங்குடி சேர்ந்தார் அருள் பொழியும் திருமுகத்தின் நிலவெறிப்பும் மருள் பொழிமும் மலம் சிதைக்கும் வடிச்சூளம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு தழைத்து ஓங்கி புவியேத்த தெருள் பொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார் தண்டாதது ஒரு வேட்கை பசி உடையார் தமை போல பசியுடையாறு தமை போல தந்தாதது ஒரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரையில் சிறுத்தொண்டர் மனைவினவி கடிது அணைந்து தொண்டானாக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் தண்டாதது ஒரு வேட்கை பசி உடையார் தமை போல
கண்டாரை சிறு தொண்டர் மனை வினவி கடிது அணைந்து தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் பண்டார் பூங்காரார் இம்மனைக்குள் ஆரோ என்ன சிறு தொண்டர் மனைவினவி கடிது அணைந்து தொண்டானார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் பண்டார் பூந்தாரார் இம்மனைக்குள் ஆரோ என்ன கண்ணுதலில் காட்டாதார் கணபதி சரத்தின் கண் வண்ண மலர் ஆத்தியங்கிருக்கின்றோம் கண்ணூதனில் காட்டாதார் கணபதி சரத்தின் கண் வண்ண மலர் ஆத்தியங்கு இருக்கின்றோம் மற்றவர் தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசுரைப்பீர் என்று அருளி அன்னலார் திரு ஆத்தி அணைந்தருளி அமர்ந்து இருந்தார் அன்னலார் திரு ஆத்தி அணைந்தருளி அமர்ந்து இருந்தார் நீரார் சடையார் அடியாரை நேடி எங்கும் காணாது சீரா தவத்து சிறு தொண்டர் மீண்டும் செல்வமனை எய்தி ஆராயின்ப மனைவியார்க்கு இயம்பி அழிவு எய்திட அவரும் பாராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தார் சிறார் திருவேடத்து ஒருவர் வந்தபடி இந்த சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்றில் ஒரு உண்மையை வைத்திருக்கிறார் ஆண்கள் இல்லாத வீட்டில் ஒரு அடியார் தங்கக்கூடாது இந்த காலம் அப்படி இல்லை ஆண்கள் இல்லாத வீட்டில் அடியார் பெருமக்கள் தங்கக்கூடாது என்று சிறுத்தொண்டருடைய வரலாறில் இறைவன் உணர்த்தியிருக்கின்றார் பெருமான் போகின்ற பொழுது சிறுத்தொண்டர் ஒரு வீட்டில் இல்லை ஆனால் பெருமானுடைய அருள் வேலை செய்கின்ற பெண்களுக்கு தான் கிடைச்சது சிறுத்தொண்டருடைய தொண்டு வேலைக்காரிக்கு தான் முதல் ஆண்டவன் காட்சி கொடுத்தார் சந்தன அங்கைக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்தார் பரமேஸ்வரன் பெண்கள் வந்து ஆண்கள் இல்லாத வாசப்படியே தாண்டக்கூடாது அது ஒரு மரபு இருக்கின்றது அந்த மரபையும் சிறுத்தொண்டருடைய வரலாறு சொல்லியிருந்தார் பெருமான் வந்த பிறகு சந்தன அங்கே வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க இவர் தெருவிலேன்னு நின்று வீட்டுக்கார கூப்பிடுன்னு சொல்றாரு பெருமான் திருவெண்காட்டு நங்கை வாசப்படியில் நின்று கொண்டு இப்பொழுதே வந்து விடுவார் அகத்தில் எழுந்தருளும் என்று சொன்னார்கள் ஆனால் இறைவன் வீட்டு உள்ளே நுழையாமல் நான் கணபதி சரத்தில் இருக்கின்ற ஆத்திமரத்தில் இருக்கின்றேன்
உன் கணவர் வந்தால் அங்கே வந்து என்ன பார்க்க சொல்லு என்று சொல்லிவிட்டு பெருமான் கணவனின் சரத்து ஆத்து என்ன இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்லி இந்த உலகத்துக்கு அடியார் பெருமக்கள் நல்லதே செய்ய வேண்டும் என்று சொன்ன பெரிய புராணத்துடன் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. நம பார்வதி பதை ரகமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.